தமிழ் மக்களுக்கு வணக்கம். பேச போகிற விஷயம் வந்துட்டு நானே சிரிக்கிறேன் பாருங்க பேச வரும்பொழுது, அதாவது நம்ம அட்டகத்தி முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி தான். ஆவின் நிறுவனத்தில் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு வச்சுக்கலாமே, இந்த நிறுவனங்களில் சிறுவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது. இது சம்பந்தமாக ஒரு வீடியோவை கூட நம்ம வந்து நேற்று நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக இந்த சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சரியான பதிலை கொடுக்காமல் அந்த கேள்வியை முன்வைத்த பத்திரிகையாளரை வந்து மிரட்டினார் அப்படின்றத நம்ம முன்வைத்தோம். அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட் மாதிரி. அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த பத்திரிகையாளர் அவரிடம் இருந்த ஆதாரங்களை ஒளிபரப்பி விட்டார். அதாவது சிறுவர்கள் அங்கே பணி அமர்த்தப்பட்டார்கள். இந்த விஷயம் வெளியே கசிந்த உடனேயே, கேள்விகள் கேட்கப்பட்ட உடனேயே அவசரகதியில் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்படின்றதை ஆதாரப்பூர்வமாக வெளியிட்ட பின்னர் அது குறித்து முதலமைச்சர் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. ரொம்ப அரிதிலும் அரிதாக முதலமைச்சரிடம் கடினமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. மீடியாவில் எப்பவுமே மீடியாவில் இருக்க உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டாலினிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் முன்னாடியே நம்ம வந்து பேசி வச்சிருவாங்க மீடியாவில், இந்த 4-5 கேள்விகள் இதை கடந்து கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எதிர்கட்சியோட சேனல்களாக இருக்கக்கூடிய நியூஸ் சேவாக இருக்கட்டும், இல்லை ஜெயா டிவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த சேனல்கள் எதற்குமே வந்து கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி மறுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து ஒரு வழக்கமாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் ஸ்டாலினிடம் ஆனால் தெய்வாதீனமாக ஒரு பத்திரிகையாளர் உண்மையிலேயே அவருக்கு வந்து பெரிய ஒரு நேர்மை டேப்லெட்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போயிட்டாரான்னு தெரியல, ஆனால் அவர் கேள்வியை கேட்டுட்டார். ஸ்டாலின்கிட்ட என்ன கேள்வி கேட்டார்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அமைச்சர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு சிறுவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது ஆதாரத்துடன் இன்றைக்கு வெளியே வந்திருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல நிர்வாகத்திறன் வாய்ந்த ஒரு நபராக இருந்தால் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும்னா, அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் உங்களை எங்களிடம் சமர்ப்பியுங்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் ஒளிபரப்பி இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளிபரப்பி இருக்கின்ற காரணத்தினால அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கொடுத்தீங்கன்னா முறையான விசாரணையை மேற்கொள்வோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் யோகியர். நீங்க என்ன சொல்றீங்க மாறா? இல்ல இல்ல அதெல்லாம் ஃபேக், எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க ஒளிபரப்பிட்டாங்க, காணொளி பொது வெளிக்கு வந்துருச்சு, எல்லோரும் பார்த்துட்டாங்க. அப்போ நீங்க ஒண்ணு இது சம்பந்தப்பட்ட விசாரணை நீங்க ஆணையிட்டு விசாரணை செய்து அதுக்கப்புறம் இது உண்மை இல்ல உண்மை அல்ல அப்படின்ற ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்க வரலாம். ஆனால் அதற்கெல்லாம் முன்னரே நீங்களாக வந்து இதெல்லாம் ஃபேக்கு, நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? அண்ட் உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, கடந்த முறையும் நான் சொன்னேன், பிடிஆர் வந்து டேப்பில் வந்து அவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறாருன்றது வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த உடனேயே 2-3 நாட்களுக்கு அப்புறம் தான் அவர் விளக்கம்னே கொடுக்குறாரு. அது விளக்கம்னு கூட எடுத்துக்க முடியாது, ஆனால் அதை கொடுக்குறாரு. அதில் ஒப்புதல் வாக்குமூலமாகவே வாசிக்கிறார், ஏன்னா அந்த டேப்பு வந்து அவர் பேசியதாக வெளிவரப்பட்டது, அவர் பேசவே இல்லை என்று திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசவே இல்லைன்னு சொல்லலை, அவர் பேசியதாகவும் முழுமையாக ஒப்புக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து வெட்டி ஒட்டிலாம் நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு. வெட்டி ஒட்டி பண்ணலாம்ன்றது வேற, நான் பேசவில்லை, இது என் குரல் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஆமாம் நான் பேசினேன், நான் பேசினேன்னு சொல்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு முதுகெலும்பு இருக்க போகிறதில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல வெட்டி ஒட்டின்னு பேசும்பொழுது முறையான விசாரணையை அமைக்கணும் அப்படின்றதால் அரசாங்கம் செய்யக்கூடியது. மாறாக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, அதான் அவரே சொல்லிட்டாரு, அவரது இல்லை அதுதான் விளக்கம் கொடுத்துட்டாரே அப்படின்றாரு. அவரது இல்லைன்னு முதலமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதான் அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு. அது என்ன ஒரு விளக்கமா? ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் நல்லவர், திறமையானவர், சபரிசனின் வழிகாட்டி, இதெல்லாம் ஒரு விளக்கமா? அப்போ இந்த அளவில் தான் இவருடைய நிர்வாகத்திறன் இருக்கிறது. முறையான விசாரணைக்கு நாங்கள் உட்படுத்துவோம்னு சொல்வதற்கு கூட ஏன் இவர்களால் முடியல? இவர்கள் தான் ரொம்ப தெம்பா சொல்கிறாங்கல்ல, இல்லை இது வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ விசாரணையில தெரிய வரப்போகுது. ஏன் அதை அமைப்பதற்கு இவர்களால் முடியவில்லை? பொட்டதுக்கெல்லாம் குழு அமைக்கக்கூடிய ஸ்டாலின், இதற்கு ஒரு விசாரணையை அமைக்கலாமே, காவல்துறையை விட்டு விசாரிக்க சொல்லலாமே. அப்போ பூர்வாங்க விசாரணைக்கு முன்னரே காவல்துறை அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொன்னாங்கன்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது அப்போ நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டியது தானே? இது எத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாருக்குமே விஷயம் வெளில வந்துருமே. ஏன் இவங்க மட்டுமே இவங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வேற என்ன மாதிரியான ஒரு சிந்தனை இவங்க இருக்காங்கன்றது நமக்கு புரியலன்றது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், ஒரு முதலமைச்சரால் ஒரு பொறுப்புள்ள தலைவராக பதில் சொல்ல முடிகிறதா என்றால், இந்த விஷயத்தை ஒரு அரசியல் தலைவரே கூட, ஒரு பொறுப்புள்ள முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர் அணுகக்கூடிய வகையில் கூட இவர் அணுகலையே, ஃபேக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போறாரு. நீங்களே பாருங்க அந்த வீடியோவை. அது தவறான செய்தி, அன்னைக்கே அந்த துறையினுடைய அமைச்சர் மறுத்துட்டார், தவறான செய்தி திட்டப்பட்டு போய் பிடிச்சார்.
ஆதாரம் வந்து ஃபேக் மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பப்படுறாங்களே தவிர உண்மை இல்லை. இதுதான் ஒரு முதலமைச்சர் கொடுக்கின்ற பதிலா, இதுதான் இவர்கள் நிர்வாகத்தை நடத்துகின்ற லட்சணமா, இதற்குத்தான் மக்கள் வாக்களித்து விடியல் வரப்போகிறது என்று எதிர்பார்த்தார்களா? பொதுமக்களுடைய சிந்தனைக்கே இதை நான் விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.